ஹலோ, வெல்கம் பேக் டு another new video. டுடே வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சிட்டி ஸ்கைலைன்ஸ் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயம் எல்லாம் நடந்தது. சோ மறக்காம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோல எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ டைம் வர நோட் பண்ணி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம ஊருக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா முதல் ப்ராப்ளமே பண்ணது என்ன தெரியுமா? அந்த ரோட்ஸா நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து என்ட்ரி ஆகுறது மட்டும் தான் ரோட்ஸ் போட்டிருக்கேன். ஆனா எக்ஸிட்டுக்கு ரோடே போடல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொலாப்ஸ் எல்லாம் ஏற்பட்டுச்சு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரி ஏரியாவுக்கு பயங்கரமா கொலாப்ஸ் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் மாற்றிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா கட்டிட்டு இருக்கானுங்க நைஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா நான் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும், ஒரு யூட்டனாக கொண்டு வரணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரோடு போட்டோன்னு வச்சிங்களேன் ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி வச்சு விட்டுருவோம். வாட்டர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ குப்பை தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து போயிட்டு போயிட்டு வருது, அது மேட்டரே கிடையாது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட்டு இது என்னது இது. ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏதோ பார்க்கு மாதிரி போகிறாங்க. என்னது இது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது போட்டிருக்குன்னா ஸ்டாச்சு ஆஃப் ஷாப்பிங். என்ன கிடைக்கும் இந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எதாவது பண்ணணுங்களா என்ன? எனக்கு ஐடியாவே இல்லை. கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கரெக்டாக அந்த டைம் நோட் பண்ணி. அப்போ எங்கே ஸ்ப்ரிங் வுட்னு எனக்கு புரியல. ஸோ நம்ம ஊரோட பேரா என்ன ஸ்ப்ரிங் வுட்ன்றது எனக்கு டவுட்டு. எப்படி தீபத்தி எரிஞ்சுது? ஏ ஃபயர் இன்ஜின் என்னடா பண்ணுறான்? ஏ இங்கே ஓ இதான் மேட்ரா இந்த இடத்துல. ஆனால் இருந்தாலும் வந்துருந்து மேடா, இங்க இருக்கிற ஃபயர் இன்ஜினுக்கு இங்க வந்துருக்கு மேடா. அட பாவீங்களா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, வேற லெவலுங்க. ஓகே, டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணணும்னா இந்த இடத்த நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தெரு உண்டாக்கணும். அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா பஸ் டிபோர்ட் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வைக்கணும். ஓகே இருங்க. ஓ எலக்ட்ரிசிட்டி இல்லையா? ரே ஆறு ஒன்று ஒன்றா நம்மளுக்கு வந்து மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஸோ இருங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டியை நான் எப்படி எடுத்துட்டு வரணும்? ஏ இருக்கேடா, இங்கே பவர் வருது தானே. பிளீக் ஹேஷ்டாக் கிரேவா ஐ திங்க். ஸோ இதில் பத்தலையா என்ன கரண்ட்டு? இந்த இவ்வளோ பெரிய பவர் ஸ்டேஷன் வச்சு பத்தலையா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இதுக்குள்ள தான் வரப்போகுது. எப்பா ஆனால் ரோடு பங்கமாக பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓ மை காட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வந்திருக்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இல்லைங்க, ஓ யூடியூப் நடிச்சு இவ்வளோ தூரம் சுற்றிட்டு தான் வரானுங்களா அவனுங்க? தேடுறா பிளாக் அவுட் ஆகைனா. ஏ எனக்கு ஒரே டவுட் என்ன கைதுனா ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு இங்கே வந்து வச்சாச்சு, இதுக்கப்புறம் பிளாக் அவுட் ஆகுதுன்னு எனக்கு புரியல கைஸ். எனக்கு சீரியஸ்லி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட் கொடுத்துருக்கேன் நான். ஓ இந்த எனக்கு இப்போ தான் கைஸ் எனக்கு புரியுது. ஸோ இவரால் இந்த பாதி சிட்டிக்கு மட்டும்தான் அவனால் பவர் கொடுக்க முடியும் போல். ஸோ இவரால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியல இவ்வளோ பெரிய சிட்டிக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பவர் பிளான்ட் இருக்குது, இதை வந்து நான் வந்து கட்டணும். கட்டினா மட்டும்தான் என்னால் பவரை கொடுக்க முடியும். ஸோ அது வரையும் என் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தத்தளிக்க வேண்டியதான். A few moments later. ஃபைனலி எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த இடத்துல பவர் வந்துடும் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போவோம். ஏய் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பவர் பிளான்ட்டை வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பிரச்சனை இல்லை சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே. சில பில்டிங்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டானே விட்டுட்டு. ஸோ ஒர்க்கர்ஸ் இல்லாத இடத்துல இதில் என்ன க்ரைம் நடக்குது? ஐயோ குப்பை இடத்துல கூட திருடாமல் போட மாட்டேங்கிறானுங்க நம்ம கை. என்ன பண்ணலாம்? ஸோ ஏன்னா இப்போ வந்து பவர் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏ இதில் ஃபயர் ஆகுதுடா, ஃபயர் இன்ஜின் எங்கடா இருக்கீங்க? ஏம்மா இங்கே ஃபயர் ஆகுது, நீ மட்டும் ஜாலியாக போகிறேன். பில்டிங் இஸ் ஆன் ஃபயர், எங்கடா இருக்கீங்க? இங்கே வராரா அவரு? ஃபயர் இன்ஜின் வந்துருச்சு, நல்ல வேலை ஃபயர் இன்ஜின் வராதவனு நினச்சேன். வந்துருச்சு கைஸ். கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனே இல்லை. ஸோ எனக்கு வழி தெரில. ஸோ நான் லோன் எடுக்க போகிறேன். என்ன பிரச்சனை பரவாயில்ல, லோன் எடுத்துடலான்ருக்கேன். ஓகே லோன் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இந்த கட்ட போகிறேன். ஓகே போலீஸ் ஸ்டேஷன் அங்கே கட்டியாச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரைம் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பஸ் டிபார்ட் வந்து எவ்வளோ வருது? பா 30,000 வருது. ஆனால் பஸ் டிபார்ட் 30,000 வந்தாலும் 720 ரூபா டாலர் அந்தமாரி கிடைக்குது நம்மளுக்கு. நைஸ் வந்தாங்க அது வேறு லெவல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அபார்டன் பில்டிங். ஸோ இதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும்னு சொல்லுது. எவ்வளோ ரீஃபண்ட் தரானுங்க? ஸோ இதை நான் கட்ட முடியுமா என்ன? லைக் இது கட்ட முடியுது. ஓகே ஓகே இடத்துல ஒன்று. ஓகே இடத்துல ஒரு வீடு கட்டியாச்சு. இந்த இடத்துல எதாவது கட்ட முடியுமா? முடியாது. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் போகுது. இப்போ என்ன பண்ணணுமே? பட்ஜெட்டு லோனு எடுக்க முடியாது. பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
எல்லாமே நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். எலக்ட்ரிசிட்டி பவருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வெகுரோட்டு வெளியே போய்ட்டானுங்களோ வேர்ல்டு டிஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். கைஸ் இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நாங்கள் அமௌண்ட் அதிகமாக தானே வரும். ஸோ பஸ் டிபார்ட்லாம் இருக்குது, ஸோ அதையும் இது பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் வந்து 15,000 பண்ணியிருக்கேன், இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 தான் வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4,000 நம்மளுக்கு வந்து மைனஸில் போகுது. ஸோ அடுத்த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5,500 வாய்ப்பே இல்லை. 1,000 மேலே என்ன இருக்குது அந்த பாப்புலேஷன் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த குப்பை கிடங்கில் கிரைம் ரேட் ஹைஸ் ஹையா. ஏன்டா குப்பையில் என்னடா இருக்கிறீங்க எனக்கு புரியல. இங்கே போலீஷன் தானே இருக்குது, இந்த பக்கத்தில் தானே இருக்குது, போய் இது பண்ணலாம்ல. ஏ இந்த இடத்துல ஃபயர் ஆகிடுச்சு. ஏ ஃபயர் இன்ஜின் எங்கே இருக்கீங்க சார்? ஃபயர் இன்ஜின் சார், ஃபயர் இன்ஜின், ஃபயர் இன்ஜின், ஃபயர் இன்ஜின் எங்கே இருக்குது? இரு இரு ஒன் செகண்ட். ஃபயர் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபயர் இன்ஜின் வந்துருச்சு, நான் கூட பயந்துட்டேன், வராதவன் நினச்சி வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. ஓகே வேறு லெவல் கைஸ் வேறு லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அணைச்சிடுவானுங்க நினைக்கிறேன். சாரி நீங்கள் எரியாத இடத்துல தண்ணி ஊற்றிட்டு இருக்கீங்க, எரிஞ்ச இடத்துல ஊற்றினா நல்லாயிருக்கும் ரைட் சைடில் இருக்கிறவரே. ஓகே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்க ஃபயரை அணைச்சாச்சு. ஓகே ஓ மை காட், நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்திருக்கு. ஏன்னா லோன் வந்து நம்ம கட்டாதனால வந்து பார்த்தீங்கன்னா பெயில் அவுட்னு சம்திங் ஏதோ கொடுத்தானுங்க. ஸோ வேறு வழியில் வாங்கிட்டேன். அண்ட் இப்போ இருங்க கைஸ், நான் பஸ் டிபார்ட் வந்து நான் வந்து வைக்கலான்னு இருக்கேன். எங்கே வைக்கலானா இது என்னது பஸ் லைனா கைஸ்? நான் பஸ் லைன் வைக்கலாமா இங்கே? இல்லைங்க சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லோ டென்சிட்டி ரெசிடென்சியில் வந்து 11% இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் டாக்ஸஸு. கமர்ஷியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11%, இண்டஸ்ட்ரி ஏரியாவுக்கு 14%. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓட மாட்டானு தான் நினைக்கிறேன், போனாங்கன்னா பிரச்சனையாகிடும். ஸோ இருங்க கைஸ், நம்ம ஏதோ லைனுக்கு இது கொடுக்கணுமா? எனக்கு ஐடியாவே, லைன் எப்படி கொடுக்குறது? இதுலேருந்து பவர் வருமா? இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் பவர் வருது கைஸ். ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிடலான்னு நான் நினைக்கிறேன். எங்கே இருக்குது வீடு? ஓகே ஸோ இதை கட்டினா வீடு இது வராது, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் கட்டிகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. எல்லா குட்டி கரெக்டாக போயிடு. ஸோ இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வேறு வச்சுருக்கேன், சவுண்ட் பொல்யூஷன் தான் வருமானே ஐடியாவே இல்லாமல் நான் வச்சுட்டுருக்கேன். சீரியஸாக ப்ளீஸ், எனக்கு இந்த பஸ் டிபார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கேன், ஓகே நோ இஷ்யூஸ். பட் ஆனால் இந்த பஸ்ஸுக்கு நான் எப்படி வந்து இது பண்ணுறது, எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா வழி செய்யறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. இருங்க இங்கே ஏதாவது எடுத்து வைக்க முடியுமா? ஆ இப்போ வருது வருது, கிரேட் லைனா. ஆட் ஸ்டாப்பு. ஓகே இது எவ்வளோ ரேட்டுன்னு வருது தெரியல எனக்கு. இதில் ஒரு ஸ்டாப்பு கரெக்டாக தான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். இதோ ஸ்டாப்பு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பு, அப்படி ஃபேக்ட்ரி ஏரியாக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே வேணாம் வேணாம், ஃபேக்ட்ரி ஏரியாக்குள்ளே வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஐ காட் இட் ப்ரோ. ஓகே ஓகே இது வரையும் பஸ் ஸ்டாப் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இடக்கு முறுக்கா ரோட போட்டு வச்சிருக்கங்க. ஐயோ one eternity later guys உருளியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட வந்து இது பண்ணிட்டோம். சோ பாசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏறுறாங்க. சோ என்னால முடிஞ்ச வரை ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ரூட்டை இது பண்ணி முடிச்சிச்சு. சோ எப்படி இருந்தாலும் ஒரு பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வழியா தான் போயிட்டு இருக்கு. சோ நான் என்னால முடிஞ்ச வரை அடுத்த பஸ் ஸ்டாப் அதாவது அடுத்த லைனை நான் வந்து என்னால முடிஞ்ச வரை கிரியேட் பண்றேன். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் லைன் கட்டா இருக்க எல்லாத்துக்கும். சோ இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு, சந்தோஷம் அது வரையும். இந்த இடத்துல வந்து ஒரு இது கொடுக்கணும், கனெக்ஷன் கொடுத்தால் முடிஞ்சு போச்சு. ஈஸி கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆகிட்டே இருக்குது. ஐ மீன் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்துட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரையும் பஸ் வந்து நிறையா போயிட்டுருக்கு, இன்கேஸ் டிராஃபிக் ஆகுமா என்ன எனக்கு ஒரே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆச்சா என்ன? இல்லை
எத்தனை பேசஞ்சர் ஒரு பேசஞ்சர் வச்சு ஏற்றிருக்காங்க, இவன் எத்தனை பேசஞ்சர் ஏற்றிருக்கான், ஜீரோ. பா இத்தனை பஸ் வருதா, ஐயோ ரூட்டை மாற்றி விடா செல்லாம், ரூட்டை மாற்றி விட்டால் பயம் ப்ராப்ளம் ஆகும் அண்ணன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். ஸோ அடுத்த பாட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ தடவை லவ் யூ மக்கள், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.